கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் எழுப்புதலை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதல் என்பதை ஒவ்வொரு சபையும் அடைய வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எழுப்புதல் எப்படி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எழுப்புதல் எப்படி வரும் என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் நம் ஒரு எழுப்புதலை நம்மால் உண்டு பண்ண முடியாது. ஆகவே நம்ம எழுப்புதலின் காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் தேவையான அவசியமான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எழுப்புதலுக்கு விரோதமாக பிசாசானவன் அநேக காரியங்களை, எழுப்புதல் வந்துவிடக்கூடாது என்று அநேக தடைகளும் அநேக போராட்டங்களும் கிறிஸ்தவத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த எழுப்புதலுக்காகவும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தினாலே எழுப்புதல் வருமா என்ற சந்தேகமும் அநேகருக்குள்ளே எழுந்துவிட்டது. பல காலங்கள் நாம் ஜெபித்து எழுப்புதல் வரவில்லை என்பது போலயும் சிலர் பேசுகிறார்கள். ஆகையினால நாம் எழுப்புதலுக்கும் ஜெபத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் எழுப்புதல் எப்படி வரும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாம் எழுப்புதலை குறித்து சில காரியங்களை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 6:4 நான் வாசிக்கிறேன். நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அப்போஸ்தலர்கள் தங்களுக்குள்ளே அவர்கள் ஊழியத்துக்கு வந்தபோது அவர்களுடைய ஊழியத்தில் ஒரு எழுச்சி, ஒரு எழுப்பு, ஒரு ரிவைவல் காணப்பட்டது. அது ஏன் ரிவைவல் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த போது, ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது திரளான அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே நடந்தது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை இயேசு கிறிஸ்து காலத்திலே சீஷர்கள் கண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மறைந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவருடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு சீஷர்கள் ஊழியம் செய்யாமல் முடங்கி போனதை, அவர்கள் இயங்காமல் இருந்ததை நம்மால் காண முடிகிறது. அப்படியே நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2 நாம் பார்க்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவினாலே பலனடைந்து அவர்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் மற்ற உலகத்தின் சகல எல்லா இடங்களிலும் அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ சீஷர்களுக்குள்ளே அந்த எழுப்புதல், இயேசு கிறிஸ்து செய்த அந்த எழுப்புதல் எப்படி வந்தது என்று நம்ம பார்க்கிற வேளையில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகுதான் அவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வந்தது. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், நம்ம சுவிசேஷ ஜபம் இல்லாமல் சுவிசேஷம் அறிவித்தால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களா என்றால், நிச்சயமாக ஜபமின்றி சுவிசேஷம் ஒருபோதும் பலனளிக்காது. ஆகவே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து மறைந்த பிறகு அவங்க போய் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவர்கள் ஒரு இடத்துல கூடி ஒரு மேல் வீட்டு அறையில் எல்லோரும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்குறோம். ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார், அவர்கள் மீது ஊற்றப்பட்டது. அப்போ ஜெபம் எங்கே இருக்குதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஜெபம் இல்லாத இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவது இல்லை. அப்போ ஜெபித்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு மீண்டும் இயேசு கிறிஸ்து செய்த அதே ஊழியங்களை செய்யும்படி செயலற்று போயிருந்த, மரித்த நிலையிலிருந்த சீஷர்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பலனற்றவர்களாக சோர்ந்து போய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மறைவினாலே அவர்கள் சோர்ந்து போயிருக்கிற வேளையில் அவர்களுக்குள்ள ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், ஜபத்தின் அவள் தரித்திருந்த போது அவர்களுக்குள்ள ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் மீண்டுமாக அந்த பலனை பெற்றுக்கொண்டு அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, whosoever waiting for the Lord will renew their strength. கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அப்படியாக ஒரு புது பலன், ரெனியூவல் தேவைப்பட்டது அவர்களுக்கு. அவர்கள் பலனற்ற சூழ்நிலை இருந்தாலும் மீண்டுமாக அவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை ஊற்றப்பட்டது பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் சமீபத்தில் பார்க்கும்போது ஒரு செய்தியை ஒரு 2 நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு சமீபத்தில் ஒரு 2 முன்பாக ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு சகோதரி இப்படியாக அவர்கள் பிரசங்கித்து கொண்டதால், எழுப்புதல் ஜபம் என்பது ஒரு பொய்யான ஒன்று, பல வருடங்களாக நம்ம எழுப்புதல் என்று சொல்லி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் எழுப்புதல் என்றே ஒரு வார்த்தை இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அந்த எழுப்புதல் வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த
எழுப்புதல் வந்துவிட்டது, அதன் பிறகு எழுப்புதல் என்பதே தேவையில்லை என்பது போல அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். இதற்கும் அநேகர் சொல்லுகிற உண்மையான கருத்து தான். ஏனென்றால் பழைய ஏற்பாடு எழுப்புதல் என்ற வார்த்தை இல்லை. ஏன் இல்லை என்று நாம் பார்க்கிற வேளையில் அவர்கள் ஏற்கனவே எழுப்புதலை அடைந்திருந்தார்கள். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து எழுப்புதலாக ஊழியம் செய்தார். அதை தொடர்ந்து சீஷர்களை எழுப்புதலாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையிலே அவர்களுக்கு எழுப்புதலை குறித்து பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போனதனாலே எழுப்புதல் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படவில்லை. இதுதான் உண்மை. ஆகவே திருத்துவம் என்று நம்ம சொல்லுவோம். இனி சபையிலே திருத்துவம் என்று சொல்லுகிறோம். திருத்துவம் என்ற வார்த்தை எங்கள் வேதத்தில் இல்லை. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் என்று திருத்துவத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ திருத்துவம் என்ற வார்த்தை வேதத்தில் இல்லாததுனால திருத்துவம் என்பது ஒன்று இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ஆகையினாலே அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலன் காலங்களுக்கு பிறகு சபையானது சில மாற்றங்களையும் சில காரியங்களையும் கற்றுக்கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எழுப்புதல் என்பது ஒரே நிலையில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகிலிருந்து ஒரே நிலையிலே சபை இல்லை. ஒரே சீரான நிலையிலே இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரையும் சபையானது ஒரு சீரான நிலையிலே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வரலாற்றை பார்க்கும்போது நீங்கள் வேதாகம கல்லூரிக்கு போனால் வெறும் வேதத்தை மட்டும் அதுக்கு தான் கற்றுக் கொடுப்பதில்லை. திருச்சபையின் வரலாறு, சர்ச் ஹிஸ்ட்ரி என்று சொல்லி ஒரு பாடத்தை வைத்து திருச்சபை வரலாறை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை நீங்கள் வாசித்து படிக்கும்பொழுது அப்போஸ்தலர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியினாலே அற்புதங்களையும் அடையாளங்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு உலகெங்கும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு இந்த சபைகள் எல்லாம் நிறுவனமயமாக்கப்பட்டு இந்த சபைகள் எல்லாம் ஒரு பாரம்பரிய சபைகளாகவும் சடங்காச்சாரங்களினாகவும் மூட நம்பிக்கைகளினாலும் இந்த சபைகளெல்லாம் நிரப்பப்பட்டது. நிறைந்திருந்த காலத்திலே சபையானது பரிசுத்தாவின் செயல்பாடுகளை இழந்தது என்று நம்ம சர்ச்சி ஹிஸ்டரியில் நம்ம பார்க்குறோம். திருச்சபை வரலாறில் திருச்சபை பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அற்புதங்களும் அடையாளங்களினாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த தன்மை இழந்து ஒரு நிறுவனமாக மாறிவிட்டது. போதகர்கள் எல்லாம் ஒரு கல்லூரியில் படித்துவிட்டு ஒரு வேலைக்கு வருவதைப் போல சபையிலே சேர்ந்து அவர்கள் சடங்காச்சாரங்களை செய்து கொண்டிருந்தார்களே தவிர மற்ற மதங்களைப் போல அவர்கள் எழுப்புதலாக ஊழியம் செய்யவில்லை என்பதை சர்ச்சி ஹிஸ்டரியில் நம்ம பார்க்குறோம். இதன் பிறகுதான், இதன் விளைவாக தான் மார்ட்டின் லூத்தர் கிங் என்ற ஒரு ஊழியர்காரர் எழும்பி இதெல்லாம் எதிர்த்து போராடி கிறிஸ்தவ கோட்பாடுகள் அழிக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்து போதித்த அப்போஸ்தலர் போதித்த அப்போஸ்தன போதனைகளின் அடிப்படையிலே திருச்சபை நடைபெறுவதில்லை, ஊழியங்கள் நடைபெறுவதில்லை என்று சொல்லி பல வருடங்களாக அவர் போராடி மார்ட்டின் லூத்தர் கிங் மீண்டுமாக சபையை அவர் உயிர்ப்பித்தார் என்று நாம் பார்க்குறோம். மீண்டுமாக ரிவைவ் செய்யப்பட்டது திருச்சபை, எழுப்புதலை திருச்சபை அடைந்தது. எழுப்புதலை அடைந்த திருச்சபை புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகளாக வெளியேறி இந்த திருச்சபையில் மீண்டுமாக ஊழியத்தை புதிய ஒரு பொலிவோட மறுமலர்ச்சியோடு அவர்கள் செய்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அதனால நான் சொல்லும்போது அந்த சகோதரி அவர்களுடைய அவர்கள் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காமல் அந்த பிரசங்கத்தை செய்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ரிவைவ் என்றாலே உயிர்ப்பிக்கப்படுதல் என்று பொருள். அதனால் இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டார், அதன் பிறகு எழுப்புதல் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த செய்தியை கேட்குற நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போயிட்டு ரிவைவல் என்ற வார்த்தையை அடித்து நீங்கள் அர்த்தங்களை பார்ப்பீர்கள்னு சொன்னால் பல அர்த்தங்கள் உண்டு. மறுமலர்ச்சி, மீண்டும் உருவாக்குவது, மீண்டும் உயிர்ப்பிப்பது, திரும்ப பெறுவது என்று சினானியமில் பல அர்த்தங்களே அதுக்காக கொடுக்கப்படுகிறது. அதனால் ஆங்கிலத்தில் பல பொருள் இருக்கிறது. ரிவைவல் என்ற வார்த்தைக்கு பல பொருள் இருக்கிறது. அதே போல் நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் ஹிஸ்ட்ரி, ரிவைவல் இன் சர்ச் ஹிஸ்ட்ரி என்று பாருங்கள். பல இடங்களிலே திருச்சபையானது உயிர்ப்பிக்கப்படுகிறது. திருச்சபை தன்னுடைய செயல்பாடுகளிலே சோர்வுற்று பரிசுத்தாவினுடைய அசைவாடுதலை இழந்து அற்புத அடையாளங்களை காண முடியாமல் திருச்சபை இருந்தபோதெல்லாம் ஊழியக்காரர்கள் எழும்பி திருச்சபைகளை உயிர்ப்பித்தார்கள், எழுப்புதலை திருச்சபையில் கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபையில் இருந்தவர்களும் மீண்டுமாக பாரம்பரியங்களை பின்பற்றி புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் பரிசுத்த ஆவியினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து சுவிசேஷம் அறிவிப்பில் தோய்வுற்ற போது மீண்டும் அதிலிருந்து சிலர் வெளியேறி அவர்கள் புரொட்டஸ்டன்ட் திருச்சபையில் பெந்தகோஸ்தே திருச்சபையில் உருவாக்கப்பட்டது. பெந்தகோஸ்தே திருச்சபை பரிசுத்த ஆவியானவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெந்தகோஸ்தே நாளில் செய்தது போல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும், அப்போஸ்தல காலங்களில் நடந்தது போல ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அற்புத அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சடங்காச்சாரங்கள் மற்றும் தேவையற்ற மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்பட்டு மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலோடு கூட அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் செய்து அநேக சபைகளை இன்று பெந்தகோஸ்த சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. அதனால் மூன்று நிலைகளை சபைகள் கடந்து கொண்டிருக்குது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து மற்றும் புரொட்டஸ்டன்ட், சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட்டு, அட்வெண்ட் போன்ற திருச்சபைகள் வந்தது. அந்த திருச்சபைகளிலிருந்து அநேக ஊழியர்கள் எழுப்புதலை பெற்று அவர்கள் சபைக்குள்ளேயும் அதே சபைக்குள்ளேயும்
மற்றபடி அவர்கள் வெளியே வந்தும் முன்னும் பெந்தகோஸ்து திருச்சபைகள் என்ற பெயரில் அப்போஸ்தல திருச்சபைகள் என்ற பெயரில் அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் எப்பொழுதெல்லாம் சபைகள் நிறுவனமாக்கப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் பாரம்பரியங்கள் சபையை ஆக்கிரமிக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் அங்கிருந்து ஊழியர்கள் எழும்பி இந்த சடங்காரச்சாரத்தினால் எந்த ஒரு பலனும் இல்லை, ஜபத்தினால் மட்டுமே எழுப்புதல் வர முடியும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் ஜெபித்து ஜெபித்து ஜபத்தின் மூலமாக தான் சபையானது உயிர்ப்பிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால சபை தோற்றுவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை நீங்கள் பார்க்கிற வேளையில் பல நேரங்களிலே பல நிலைகளிலே சபையானது மீண்டும் மீண்டுமாக கள்ள உபதேசங்களினாலும் பாரம்பரியங்களினாலும் மூட நம்பிக்கைகளினாலும் சபையானது தன்னுடைய வல்லமையை இழந்து சபையானது பாரம்பரியமாக்கப்பட்டிருக்கிற வரலாற்றில் பார்க்குறோம். இன்றைக்கும் பல சபைகள் அதுக்கு சான்றாக இருக்கிறது. ஆகையினால ஜபமின்றி எழுப்புதல் வரும் என்று நாம் நினைப்பது அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஆகையினால ஜபம் எழுப்புதலை கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஜபம் நீங்கள் செய்யும் பொழுது எழுப்புதல் ஏன் வருகிறது என்று சொன்னார், ஜபம் செய்யும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஜபம் இல்லாத இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்வதில்லை. அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டாரையிலே ஜபித்து கொண்டிருந்தார்கள், அங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதன் பிறகுதான் அப்போஸ்தலர்களே வல்லமையாக ஊழியம் செய்தார்கள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கூட போனால் எஃப்எம்பி என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மிஷினரி இயக்கம் இருக்கிறது. இந்த சகோதரிகள்லாம் அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு வயசு ஒரு சிறிய வயது. ஆகையினால நீங்கள் வரலாற்றை படிக்க வேணும். எஃப்எம்பி என்ற ஒரு நிறுவனத்தை நீங்கள் பார்க்குற வேளையில் அதனுடைய 5 பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் ஜபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி ஒரு தரிசனத்தை கொடுத்து வட இந்தியா முழுவதும் சபைகளை ஸ்தாபித்து அந்த எஃப்எம்பி நிறுவனம் பெரிய ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழியத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் நான் போய் அந்த ஊழியம் செய்கிறதை நான் பார்த்தேன். அப்போ 5 பேருக்குள்ளே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமை எப்படி ஊற்றப்பட்டதுன்னா ஜபிக்கிற வேளையில் ஊற்றப்பட்டது. அந்த 5 பேருக்குள்ளே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமை தான் இன்றைய வட இந்தியாவிலே ஒரு ஆயிரக்கணக்கான சபைகளை நிறுவுவதற்கு காரணமாக இன்று இருக்கிறது. ஆகையினால ஜபிக்காமலே நம்ம எழுப்புதலை கொண்டு வரலாம், சுவிசேஷத்தை ஜபிக்காமல் அறிவித்தாலே போதும் என்று சொல்வது சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் எப்பொழுதும் மிக தந்திரமாக செயல்படக்கூடியவன். இந்த எழுப்புதல் என்ற வார்த்தை வேதத்திலேயே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அவர்களிடத்தில் போய் நீங்கள் உபவாசம் என்ற வார்த்தை வேதத்தில் இருக்கிறதே, உபவாசித்து ஜெபிக்கலாமா என்று கேட்டால் அதுவும் கூடாது என்பார்கள். அதுதான் வேதத்தில் அந்த வார்த்தை இருக்கிறதே என்று சொன்னால் அதுவும் வேண்டாம் என்று தான் சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து இந்த பிசாசையே எங்களால் துரத்த முடியாமல் போயிற்று என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி பிசாசுகள் துரத்தப்பட முடியாது என்று இயேசு கிறிஸ்து அவர்கள் போதிக்கிறார். விசுவாசம், உபவாசம், ஜபம் இம்மூன்றும் இல்லாவிட்டால் பிசாசை விரட்ட முடியாது என்று இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். இன்றைக்கு அநேக கிரேஸ் பிரீச்சர் என்று சொல்லக்கூடியவர்கள் எழுதி உபவாச ஜபம் வேண்டாம், எழுப்புதல் ஜபம் வேண்டாம் என்று சொல்லுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் இவர் மறைமுகமாக சாத்தானின் ஏஜென்ட்டுகளாக கிரியை செய்கிறவர்கள். ஏனென்றால் வேதத்தின் அடிப்படையில் உபவாசம் சாத்தானுக்கு எதிரானது, உபவாசித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிசாசுகளை விரட்டுவீர்கள், உபவாசித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிசாசின் கிரியைகளை ஜெயிப்பீர்கள். ஆகையினால பிசாசே வந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால் உபவாசத்துக்கு எதிராக நிற்கிறான். காரணம் என்ன, அவனுக்கு எதிரானது. ஆகையினால் யாரெல்லாம் அந்த உபவாசத்துக்கு எதிராக பேசுகிறாங்களோ இவர்கள் பிசாசுடைய ஏஜென்ட்டுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பிசாசின் பட்சமாக இருந்து பிசாசுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சபையானது உபவாசித்து ஜபிக்குமேயானால் சபை மக்கள் வல்லமையாக எழும்புவார்கள், சபை மக்கள் பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நிற்பார்கள், பிசாசுகளை விரட்டுவார்கள், வியாதிகளை சுகமடைவார்கள், ஒரு எழுப்புதல் வரும் என்பதை உணர்ந்தவர்கள் இன்றைக்கு மறைமுகமாக பல ஆசீர்வாத வார்த்தைகளை நமக்கு பேசுவார்கள். அவர்கள் பேசுவது இனிமையாக இருக்கும், ஆனால் 10 நல்ல பிரசங்கங்களை பேசிட்டு திடீர் என்று சொல்வாங்க, உபவாசிக்கு தேவையில்லை, திடீர்னு எழுப்புதல் ஜபம் தேவையில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். இப்படி பிரசங்கிக்கிற சிலரை நான் பார்க்கிற வேளையில் அவர்களுக்கு ஒரு சபையெல்லாம் கிடையாது. இப்போ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பேசுவதை போல் இருக்கும் பார்க்கும்பொழுது, ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, கேமராக்காக தான் அவங்க பேசுவாங்க. அவங்களோட நோக்கம் எல்லாம் ஃபேஸ்புக் யூடியூப்பில் சென்று மற்ற சபைக்கு போகிற விசுவாசிகளை வஞ்சித்து அவர்களை தங்கள் வலையிலே விழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறது. இவர்கள் பிரசங்கத்தை நீங்கள் நன்றாக உற்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால், அவர்கள் புரோஜாரியாருக்கு சுவிசேஷத்தை ஒருபோதும் அறிவிக்க மாட்டார்கள், கிறிஸ்தவர்களுக்கே அவர்கள் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் இப்படி ஜபிக்கக்கூடாது, இப்படி உபவாசிக்கக்கூடாது, இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், கிறிஸ்தவர்களே குழப்புகிற ஒரு வேலையை அவர்கள் செய்வார்கள். ஆகையினால் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எழுப்புதலுக்காக எல்லோரும் ஜபித்து கொண்டு சபைகள் ஆயத்தப்படுகிற காலத்தில் பிசாசானவன் தந்திரமாக எழுப்புதல் என்று புதிய ஏற்பாட்டில் ஒன்று இல்லை என்று ஒரு நூதனமான காரியத்தை இன்று கொண்டு வருகிற வேளையில் சபையானது விழித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் விழித்து கொண்டு வேண்டும், இந்த வலையிலே விழக்கூடாது. ஏனென்று சொன்னால் எழுப்புதல் புதிய ஏற்பாட்டில் ஏன் இல்லை என்று சொன்னால் அந்த வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்,
சுனாமி என்ற வார்த்தை பைபிளில் இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னால் 2006 தான் அது வந்தது, 2004 வந்தது, அதுக்கு முன்னாடி இல்லை. அதனால் அந்த வார்த்தை பைபிள் இல்லை, இல்லைன்றதுனால அது அப்படி ஒன்று வரவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் எழுப்புதல் என்பது வேத காலத்துக்கு பிறகாக வந்தது. மார்ட்டின் லூத்தர் கிங் காலத்திலும், ஈவான் ராபர்ட்ஸ் என்ற ஊழியக்காரர், பில்லி கிரகம், ஜான் விஸ்லி, கொரியாவிலே பால்யாங்கி சோக் போன்ற அநேக ஊழியக்காரர்கள் எழும்பி எழுப்புதலை உண்டுவாக்கினார்கள். லியோனார்ட் ரேவன்ஹில் என்று பல ஊழியக்காரர்கள், நீங்கள் போய் அந்த அன்பு சகோதரி கூட நான் பணிவாக கேட்கிறேன் என்ன சொன்னால், அநேக இதை கேட்டுக்கொண்ட அநேக சகோதர சகோதரிகளுக்கும் எழுப்புதலை குறித்து புஸ்தகங்கள் இஎல்எஸ் போன்ற ஷாப் கடைகளில் விற்கிறது. அதை வாங்கி நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னால், திருச்சபை வரலாறுல எப்படி எழுப்புதல் நடந்தது என்பதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது நமக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலத்திலும் இன்றைக்கும் சபை பொருளாதாரத்தை அதிகமாக நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது, இன்றைக்கி மற்ற இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பணத்தை விதைக்கிறவர்கள் குறைந்து விட்ட போது, இன்றைக்கும் மீண்டும் ஒரு எழுப்புதல் தேவைப்படுகிறது. இன்றைக்கும் அநேக சபைகளிலே பொருளாதாரம் அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது. இன்றைக்கு நிறைய சபைகளே ஜபத்தை குறித்து பிரசங்கம் செய்யப்படுவதில்லை, உபவாசத்தை குறித்து பிரசங்கிப்பதில்லை, ஊழியத்தை குறித்து பிரசங்கிப்பதில்லை, சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்து பிரசங்கிப்பதில்லை. நாம் எப்படி சுகமாய் வாழலாம், நாம் எப்படி நன்றாக வாழலாம், இதுதான் அதிகமாக போதிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இதுதான் இன்றைக்கு மக்கள் விரும்புகிறார்கள், அதை மக்கள் விரும்புகிறதை சபைகள் போதிக்கிறது. ஆனால் வேதம் அதை போதிக்கவில்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எழுப்புதலுக்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உபவாசிக்க வேண்டும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேசத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள், கடவுள் இது என்ன என்று தெரியாதவர்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள், இந்த தேசத்தில் அநேக பேர் இருக்கிறார்கள். நீங்கள் வட இந்தியாவில் சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேக மக்கள் நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய தேசத்தில் மட்டுமின்றி பல தேசங்களிலும் மக்கள் அநேகர் வாஞ்சாக இருக்கிறார்கள் இயேசுவை அறிந்து கொள்ள. ஆனால் அந்த எழுப்புதல் நம்முடைய தேசத்துக்கு தேவை, எழுப்புதல் ஜபம் தேவை. எழுப்புதல் என்பது வேதத்தில் இல்லாவிட்டாலும் வரலாற்றில் எழுப்புதல் நிகழ்ந்திருக்கிறது, மீண்டும் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அது ஜபத்தினால் மட்டுமே வரப்போகிறது, பிரசங்கத்தினாலோ அல்ல. ஏனால் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், பேச்சினால் அல்ல பலத்தினாலே உண்டாயிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். ஆகையினாலே நம்ம இன்றைக்கி பலத்தினால் நிறைந்தவராக இருக்க வேண்டும் சொன்னால் ஜபம் முக்கியம். ஜபம் இல்லாமல் பலன் இல்லை, ஜபம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. இதை வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. ஆமென்.